நண்பர்களே வணக்கம் சமீபத்தில் ஐயாவோட கற்ற ஒன்று பார்த்தேன் அது வந்து ஆன்மீகம் போதும் எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தலைப்பில் இருந்தது தலைப்பு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் சரி சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு என்ன சொல்கிறாருன்னா ஆன்மீகங்கிறது இன்னும் கரை காண முடியாத ஒரு கடலாக இருந்துக்கிட்டு இருக்குது ஆன்மீகம் தான் உயர்ந்த நிலையாகவும் ஞானமும் முக்தியும் போதிக்கப்பட்டு வந்துட்டுருக்கு நம்மளும் கூட ஞானத்தை தேடி அலைஞ்சோம் அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன் ரொம்ப பேர் எனக்கு வழிகாட்டினாங்க அவங்க வழிகாட்டினபடியெல்லாம் நான் பயணம் பண்ணிகிட்டு இருந்தேன் எல்லா அனுபவம் எனக்கு கிடைச்சிது ஆனால் எந்த அனுபவமும் அப்படியே நிலச்சி நீடிக்கல அது அப்படியே வர்றதும் சில நாள் இருக்கிறதும் அப்படியே மறைய மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருந்தது எல்லோரும் விடாமுயற்சியை கூட எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க நானும் கூட அப்படியே விடாப்படியே அதெல்லாம் அப்படியே பின்பற்றிக்கிட்டு வந்தேன் நம்ம நம்ம முயற்சியில் தூண்டு போகிறப்பெல்லாம் கூட அவங்க ஆறுதல் வழங்கிக்கிட்டே இருந்தாங்க வாழ்க்கையோட லட்சியமே ஞானமும் முக்கியம்தான் நம்ம எல்லோரும் பல ஜென்மமாக இதை நோக்கி தான் பயணிச்சுட்டு வந்துட்டுருக்கோம் இந்த ஜென்மத்தில் நம்ம அதை நம்ம இலக்காக ஏற்றிக்கிட்டு முழு முயற்சியாக பாடுபட்டுக்கிட்டு வரோம் ஆனால் நம்மோட ஜென்மாந்திர வாசனையெல்லாம் நம்ம கீழ் தான் பண்ணிகிட்ருக்குது அதையெல்லாம் வெற்றியோடு எதிர்ப்பு எதிர்கொண்டு நம்ம விடாமுயற்சியோடு முன்னேறி செல்லணும் இப்படின்னு அவங்க நம்மளுக்கு வந்து ஊக்கம் கொடுத்துக்கிட்டே உற்சாகப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி தான் அவங்களோட வார்த்தையை நம்பி நான் அப்படியே தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே வந்தேன் ஆனால் முடிவுடன் தெரியாமல் அப்படியே திண்டாடிக்கிட்டே இருந்தேன் ஆன்மீகத்தோட வெற்றிக்காக இந்த உலகியல் பணி பழத்தை கூட நான் அப்படியே தியாகம் பண்ணினேன் அப்படியும் கூட என்னோடய ஆன்மீக பயணம் முடிவில்லாமல் அப்படியே தொடர்ந்துக்கிட்டே தான் இருந்தது இந்த சமயத்தில் பார்த்தோம்னா நம்ம ஜெய கிருஷ்ணமூர்த்தி மற்றபடி இந்த நி நிசர்கந்த் மகராஜ் அந்த மாதிரி பெரிய மகான்கள்லாம் புதுசாக ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க இப்போ ஞானங்கிறது நம்மளோட வாழ்க்கையில் கடைசியே அடைய முடிய நிலை கிடையாது ஞானம் அடைஞ்ச பிறகு தான் நம்மளோட வாழ்க்கையே ஆரம்பிக்குது இப்படின்னு அவங்க சொன்ன உடனே நான் அப்படியே திக்குமு கடை போயிட்டேன் இப்போ ஞானம் அடைஞ்ச பிறகு தான் வாழ்க்கை ஆரம்பிக்குதுன்னா நம்ம இன்னும் வாழவே ஆரம்பிக்கலையா என்றைக்கு தான் நம்ம ஞானம் அடைஞ்சு வாழ்க்கையை ஆரம்பிப்போம் நம்மளோட முயற்சியெல்லாம் சரியானது தானா நம்ம சரியான திசையில் தான் பயணிச்சுக்கிட்டு வரோமா அப்படின்னு எல்லாம் குழம்பி தவிச்சிட்டு இருந்தப்ப ஆறுதல் கூறுற மாதிரி ரமண மகரிஷி வந்து ஐயே அதி சுலபம் வித்தை அப்படின்னு அவர் சொன்னது எனக்கு நினைவுக்கு வந்துச்சு இது வந்து இப்போ அப்புறம் பார்த்தோம்னா அவரே நம்மளை பயமுறுத்துறாது ஆன்மீக பயிற்சியெல்லாம் டைம் டேபிள் போட்டுட்டு முயற்சி பண்ணி வந்தோம்னா அதெல்லாம் ஒரு பயனும் கிடைக்காது தான் அல்லும் பகலும் பாடுபட்டால் தான் நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்படின்னா ஆன்மீகங்கிறது சுலபமானதா இல்லாட்டி கடினமானதா அப்படின்னா எத்தனை காலம்தான் நம்ம அதுக்குன்னு முயலணும் உண்மையில நம்ம எல்லாருமே தவறாக தான் வழிகாட்டப்பட்டுட்டோம் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நிலையே இது ஒரு முக்தி நிலை தான் அது ஒன்றும் நம்ம அடைய வேண்டிய ஒரு நிலை ஒன்றும் கிடையாது அது நம்ம அடைய ஒன்று ஒன்று நம்ம எடுத்துக்கிட்ட காரணத்தினால தான் அதை தேடி நம்ம ஓடிக்கிட்டே இருந்திருக்கிறோம் நம்ம எத்தனையோ விதமான அனுபவத்தெல்லாம் அடைஞ்சிருக்கிறோம் இன்பமான அனுபவத்தை அடைஞ்சிருக்கிறோம் துன்பமான அனுபவத்தெல்லாம் அடைஞ்சிருக்கிறோம் இப்போ ஞானம் முக்தி அப்படிங்கிறதெல்லாம் இன்பமான அனுபவத்தில் ஒன்றா எதிர்பார்த்துக்கிட்டு நம்ம காத்துக்கிட்டு கிடந்தோம் ஆனால் இந்த ஞானமும் முக்தியும் அனுபவத்தோடு சேர்ந்தது கிடையாது நம்ம அடைய வேண்டியது அப்படிங்கிறதெல்லாம் அனுபவம் அப்படிங்கிற இதில் வந்து தோன்றி தோன்றி மறையக்கூடியதாக இருக்குது அதனால் அனுபவம் அப்படிங்கிறதுனாக்க அது அடுத்த கணமே அப்படியே மறைஞ்சி போகுது அந்த மாதிரி மறையிறது தான் இங்கே விடுதலை இல்லைன்னா முக்தியாக இருக்குது அடையிறதுங்கிறது ஒன்றும் கிடையாது இந்த மறையிறது அப்படிங்கிறது இயற்கையாகவே நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதுக்கு நம்மளோட முயற்சி எதுவுமே இங்கே தேவையில்லாமலும் இருக்குது ஒரு சராசரி மனிதனை இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல அனுபவத்தை தக்க வைக்கிறதுக்காக அவன் போராடி போடுறான் ஆனால் இந்த ஞானி ஒருத்தரால் தான் அனுபவத்தை தக்க வைக்கிறதுக்கு போராட தேவையில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர் செயல்படுறாரு இப்போ முக்திங்கிறது ஒரு அனுபவமாக இருக்குது அப்படின்னாக்க அந்த அனுபவத்தை தக்க வைக்கிறதுக்கு முயற்சி தேவை தான் ஆனால் அப்படி இருந்தால் தான் அது அனுபவத்தை தக்க வைக்கமாக இருந்ததுன்னா அது நிச்சயமாக அது முக்தி கிடையாது அது கூட ஒரு பந்தம்னு தான் நம்ம எடுத்துக்கணும் இதை புரிஞ்சிக்கிறது தான் அதுவும் வெறும் புத்தி பூர்வமாக இன்டெலக்சுவலாக புரிஞ்சுக்கிறது தான் அந்த ஞானம்னு கூட நம்ம சொல்கிறோம் மற்றபடி எல்லா ஞானிகளும் சாஸ்திரங்களும் கூட இதை தான் சொல்கிறாங்க ஆனால் சுற்றி வளச்சி சொல்லிவிட்றாங்க அதனால் அதை நேரடியாகவும் எளிமையாகவும் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் தடுமாறிட்டோம் இப்போ சாஸ்திரமெல்லாம் இதை பற்றி என்ன சொல்லுது அப்படிங்கிறத பற்றி நம்ம நாளைக்கு கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் நன்றி வணக்கம் நண்பர்களே வணக்கம் நம்ம நேற்றுக்கு வந்து ஆன்மீக போதும் வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கவிதை கட்டுரை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அப்போ வந்து சாஸ்திரமெல்லாம் இதை பற்றி என்ன சொல்லுதுன்னு சொல்லி இன்றைக்கி பார்க்கலாம்னு சொன்னோம் இப்போ நம்ம சாஸ்திரம்லாம் என்ன சொல்லுதுன்னா நம்ம வந்து நம்ம உடம்பை வந்து வெறும் இப்போ நம்மளை பற்றி நம்ம சொல்லணும்னா நம்ம வந்து நம்ம உங்களை உடல்னு நினைக்கிறோம் இல்லாட்டி நம்மள மனசுன்னு சொல்லி நினைக்கிறோம் உண்மையிலே நம்ம வந்து இந்த உடலோ இல்லை மனசோ கிடையாது இதை கடந்த தான் நம்ம ஆன்மா தான் நம்மளோட நஜ சொரூபம் நம்மளை ஆன்மான அறியிறது தான் ஞானம் நம்மளை வந்து நம்ம உடம்பாவோ இல்லை மனசாவோ எழுநிக்கிட்டு இருக்கிறது அஞ்ஞானம் அதுதான் நம்மளுக்கு வந்து பந்தத்தை ஏற்படுத்துது நம்ம வந்து ந நாம் உடல் மற்றும் இந்த மனசை அடந்த ஆன்மா அப்படின்னு அறிஞ்சிக்கிறது மூலம் வந்து இந்த அஞ்ஞானங்கிற பந்தத்துலேருந்து விடுபட்டு போயிடுறோம் இதுதான் விடுதலை இப்படின்னு சொல்லி இந்த சாஸ்திரமெல்லாம் விளக்கம் சொல்லுது ஆனால் பாருங்கள் இந்த எல்லாருமே இந்த சாஸ்திரத்தை படித்தேன் பாண்டித்தன் பெற்றுட்டேன் இல்லை பண்டிதன் ஆகிட்டேன் அப்படி தான் சொல்கிறாங்களே தவிர சாஸ்திரத்தை படுத்தேன் ஞானியாக போயிட்டான்னு ஒரு பயம் சொல்கிறது கிடையாது இப்போ இந்த சாஸ்திரங்கள் சொல்கிறது மாதிரியே உடல் உணர்வாகவோ இல்லை மன உணர்வாவோ நம்ம ஞானத்தை எதிர்பார்க்க வேண்டியதில்லை அப்படிங்கிறத நம்மளும் கூட நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் இந்த புரிதலை தான் இந்த சாஸ்திரங்கள் கூட முயன்று பார்க்குது இந்த புரிதலை ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த சாஸ்திரம் கூட பல விதமான சாதனையும் பயிற்சி முயற்சியெல்லாம் கூட தருது எல்லா விதமான பயிற்சி முயற்சியும் ரொம்ப வசதி தான் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஆனால் அது எல்லாமே ஒரு வீட்டுக்கான ஒரு அஸ்திவாரம் மாதிரி தான் இது அதை வந்து ஆதாரமாக வச்சுக்கிட்டு வீடு அது மேலே அப்படியே கட்டட கட்டப்படுது அஸ்திவாரம் இல்லாத வீடு ஆட்டம் கண்டு போயிடும் ஆனால் அஸ்திவாரம் தான் ஒரு முடிவான முடிவு கிடையாது அஸ்திவாரத்தை ஒரு அளவோடு வச்சுக்கிட்டு நம்ம வீட்டை கட்ட ஆரம்பிச்சுட்ணும் நம்ம வசிக்கிறது வந்து வீட்டில் தானே தவிர அஸ்திவாரத்தில் கிடையாது இப்படி இந்த எட்டா கனியாட்ட இந்த ஞானமும் விடுதலையும் கூட இப்போ நம்மளுக்கு எட்டரை கனியாக மாறிப்போச்சு எட்டரை கனியை வந்து எடுத்து நம்ம சாப்பிட்டதுக்கப்புறமேட்டு அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு என்ன அந்த இடத்துல வேலை இருக்குது இப்போ கனியை சாப்பிட்டதோடு இந்த கனி சம்மந்தப்பட்ட வேலையெல்லாம் நம்மளுக்கு முடிஞ்சு போயிடுச்சு இப்போ பாருங்கள் இப்போ பள்ளிக்கூடத்தில் வந்து ஃபைனல் இயர் தேர்வு எழுதி ஒருத்தன் எக்ஸாமில் கூட பாஸ் பண்ணிவிட்டேன்னு வச்சுக்கோங்க அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அதுக்கப்புறமேட்டு பள்ளிக்கூடத்தில் என்ன வேலை இருக்குது அதேமாதிரி இப்போ பசியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சமையல் கூடத்துக்குள்ளே போய் நம்ம தயாரிச்சி வச்சுருக்க எல்லாம் இப்போ சாப்பிட்றோம் பசி கூட இப்போ மறைஞ்சி போயிடுச்சு அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு சமையல் கூடத்தில் நம்மளுக்கு என்ன வேலை இருக்குது அங்கே இப்போ நம்ம குடும்பத்துக்காக இல்லை நம்மளுக்காக இல்லை நம்ம சமுதாயத்துக்காக எத்தனையோ பணிகளை காத்துட்டு கிடக்குது அதை எல்லாமே இது நாள் வரைக்கும் அஞ்ஞானியாக இருந்துக்கிட்டு நம்ம செஞ்சுக்கிட்டு வந்தோம் இனிமல்குட்டு அதை ஞானியாக இருந்துக்கிட்டு நம்ம அதை செயல்படுத்தலாம் தானே இப்போ ஒரு வேலையை வந்து கண்ணை முடிக்கிட்டு செய்கிறதுக்கு பதிலாக கண்ணை திறந்துக்கிட்டு செஞ்சால் எத்தனை சிறப்பாக இருக்கும் ஒரு காலத்தில் வந்து இந்த ஆன்மீகங்கிற பேரில் எல்லா உலகியல் முயற்சிகளையும் வசதி வாய்ப்புகளும் இல்ல வர வாழ்க்கையெல்லாம் எப்படி எல்லாமோ எல்லாரும் பழித்து பழித்து சொல்லிட்டு இருந்துருக்கிறாங்க ஆனால் இந்த உண்மையில் வந்து இந்த உலகியல் வாழ்வு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆன்மீகங்கிறதும் ஞானம் விடுதலை அப்படிங்கிறதெல்லாம் அதற்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்குது இந்த ஆன்மீகம் ஞானம் விடுதலை எல்லாமே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லானது அது எல்லாமே நம்மளோட அன்றாட வாழ்வில் பொருத்தி நம்மளோட வாழ்வு எல்லாத்தையுமே ஒரு அர்த்தம் உள்ளதாக தான் ஆக்குது இப்போ நம்ம வந்து மாணவ பருவத்தில் பார்த்தோம்னா நம்மளோட உலகத்து கடமைகள் இருந்தெல்லாம் மற்றபடி குடும்ப கடமைகள் தான் நம்ம பிரித்து வச்சுக்கிட்டு கல்வி கற்கிறதுல மட்டும்தான் நம்மளோட கவனத்தை செலுத்திக்கிட்டு வந்தோம் அது மாதிரி இந்த ஞானம் அடைகிறது வரைக்குமென்னா நம்ம இந்த ஆன்மீகத்து மேலே அக்கறை காட்டுறதும் கொஞ்சம் அவசியம்தான் ஆனால் அதுக்கு த தனிப்பட்ட முக்கியத்துவம் கொடுக்குறது கூட அந்த நேரத்தில் தேவை தான் நம்மளோட இப்போ பார்த்தோம்னா நம்மளோட அக உணர்ச்சியெல்லாம் சுதந்திரமாக விட்டுவிட்டா போதும் அதை ஒழுங்குபடுத்துறதுக்கு தேவையில்லை அப்படிங்கிறத அறிவுபூர்வமாக தான் ஞானங்கிறத நம்ம வந்து நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இதை புரிஞ்சிக்கிட்ட நிலைமையில் வந்து இந்த ஆன்மீகத்துக்கான தனிப்பட்ட முக்கியத்துவம் எதுவுமே நம்ம இனிமேல் கொண்டு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது நாம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காட்டி கூட அது வந்து நம்மளோட இயல்பான சுவாசம் மாதிரியே நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டு நம்மளோட அது பயணிச்சுக்கிட்டு நமக்கு ஒரு முழுமையான வாழ்க்கையை கூட அது கொண்டு வந்து சேர்த்துருது சில பேர் ஆன்மீகங்கிற பேரில் வந்து அமானுஷத்தையும் அபூர்வ சக்தியிலையும் ரொம்பவும் ஆசை ஏற்பட்டு அதுக்கான சாதனைகளை ஈடுபட்டு வராங்க இப்போ நம்மளோட கருத்தெல்லாம் அவங்கள எட்டுமா நம்மளோட கருத்து இப்போ அவங்கள எட்டாதுங்கிறதுனால அவங்கள வந்து அவங்களோட போக்கிலேயும் நம்ம விட்டுட்டு நம்மளோட நம்ம பணியே நம்ம தொடர ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா இப்போ நம்மளோட பணி வந்து நம்ம வாழ்கிற வாழ்க்கையை வந்து அர்த்தம் உள்ளதாக ஆக்குறது தான் நம்மளோட பணி அர்த்தம் ஆக்குறதுனா என்ன நம்மளுடைய வாழ்க்கையை அன்புள்ளதாக ஆக்கிக்கிறது தான் அது அப்படின்னா அன்புள்ளதாக ஆக்குறதுனா என்ன அன்புனாக்க அது என்னங்கிறதோ இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சு பார்க்குவோம் பாருங்கள் இப்போ நம்மளை விரும்புகிறவங்களோட தங்கி இருக்கிறது நம்மளுக்கு பிடிக்குமா இல்லாட்டி நம்மளை விரும்பாதவங்களோட தங்கி இருக்கிறது நமக்கு பிடிக்குமா இது என்ன பெரிய கேள்விங்களா எல்லாருமே நம்மளை விரும்புகிறவங்களோட தங்கி இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவங்களோட இணைஞ்சிருக்கிறது தான் நம்மளுக்கு வந்து துன்பத்தை கூட தராது நம்மளை பிடிக்காதவங்களோட இணைஞ்சிருக்கிறது தான் நமக்கு துன்பத்தை கூட தொ கொடுக்குது அதனால் இணையிறது தான் அன்பு பொருந்தி இருக்கிறது தான் அன்பு முன்ன வந்து நம்ம ஆன்மீகத்துக்குன்னு சிறப்பு முக்கியத்துவம் கொடுத்து அதோடு மட்டுமே அதிகமாக பொருந்திருந்தோம் இப்போ வந்து நம்ம நம்மளோட பணியில் போய் நம்மளை பொருத்திக்கணும் நம்மளோட பணி தான் இப்போ நம்மளோட அன்பை இணைக்கிறது இது தான் இப்போ அன் நமக்கு தேவையாக இருக்குது இது தான் அன்பு இணைப்புன்னு நம்ம சொல்கிறோம் எப்படி நம்ம வந்து ஆன்மீகத்துக்கு சிறப்பு கவனம் இல்லை முக்கியத்துவம் கொடுக்குற வரைக்கும் நம்மளோட கவனம் அதில் குஞ்சிகிட்டு இருந்ததோ இப்போ வந்து உலகத்து கடமைக்கெல்லாம் நம்ம சிறப்பு முக்கியத்துவம் கொடுக்கறப்ப நம்ம இதை கற்றுக்கிட்டோம் பார்த்திங்களா அதனால் நம்மளோட அன்பும் ஆர்வமும் அக்கறையும் கூட நம்மளோட கடமையை நோக்கி அப்படியே திரும்பிடுது அதனால் ஆன்மீகம் போதும் நம்மளோட அழுவில் மேல் கொண்டு நம்ம அக்கறையை செலுத்தலாம் இந்த உலகம் கூட அதனால் கொஞ்சம் நல்லா சுபிச்சம் அடையும் அறநெறி எல்லாம் கூட நல்லா தலைத்து ஓங்கும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாதை இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கான கேள்வி பதில் ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது பகவத் பாதை ஒலிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம் மேலும் ஸ்ரீ பகவத் மிஷினில் இருந்து சத் சங்கங்கள் ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள